ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்ப அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். சைமன் அவருடைய உடலை எடுத்துச் செல்லும் போது ஏற்பட்ட அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையல்ல, சென்னையிலேயே அது ரெண்டாவது நிகழ்வு. அடிப்படையான காரணம்ங்கிறது மக்களின் அறியாமை அப்படின்னு நான் சொல்லலை, அச்ச உணர்வு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க வந்து இதை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறவங்க, அவங்களுக்கும் அந்த தொற்று பரவக்கூடும் அப்படிங்கிறத சைனாலே பார்த்தோம். முதல் பலி வந்து சைனாவில் ஏற்பட்டுச்சு. மருத்துவ பணியில் இருக்கிறவங்களுக்கு பரவுது, டாக்டர்கள், செவிலியர்கள், மற்ற மருத்துவ பணியாளர்கள் எல்லாருக்கும், தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு பெரிய இதாக இருக்காங்க. அடுத்து காவல்துறையினர், முதலில் இறந்த மருத்துவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அவர் இந்த இங்கே இறந்தாலும் எங்கள் கணக்கில் சேர்க்க மாட்டோன்னு இந்த இவங்களுடைய புள்ளி விவரங்கள் தான் இருந்ததே தவிர பாதுகாப்பு அம்சங்கள்ங்கிறது இல்லை. இவங்களுக்காக பாடுபட்டு இறந்து போன ஒரு மருத்துவர் உடலை கொண்டு வரும்பொழுது அந்த வண்டியை போய் அடிக்கிறாங்க, அதை தாக்குறாங்க, அங்கே இருக்கிற சக மருத்துவர்களை அடித்து விரட்டி நாங்கள் அந்த உடலை போட்டுட்டு போயிட்டோம், அப்படியே போட்டுட்டு போனோன்னு அவர் மருத்துவர் சொன்னார்ல, கண்ணீரோடு சொன்னார்ல. ஆண்டாளரகர் கல்லூரி வந்து அது பல சிக்கல்களில் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம், அதை வழங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சட்ட ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தரேன் அப்படின்னு ஒரு சொன்னது ஒரு வேறு மாதிரியான எதிர்ப்பு உணர்வு பரவுகிற நேரத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொல்லும் பொழுது அது வந்து நியாயமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு தூண்டுகோலாக அமைய வேண்டும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் சைமனோட மரணம் வந்து எல்லாரையும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரை உடலை வந்து அடக்கம் சரியான முறையில் அடக்கம் செய்ய முடியல, மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு, மருத்துவர்களை தாக்குனாங்க அப்படின்றதெல்லாம் செய்தியாக பார்த்தோம். மக்களுக்கு ஒரு அறியாமை இருக்குது, இதை அரசு முன்னேற்பாடுகளோடு இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வை அரசு தான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்னென்னா இது முதல் முறை இல்லை. சைமன் மருத்துவர் அவருடைய மரணம், அவருடைய உடலை எடுத்துச் செல்லும்போது ஏற்பட்ட அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையல்ல, சென்னையிலேயே அது ரெண்டாவது நிகழ்வு. ஏற்கனவே சைமன் எந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் இறந்தாரோ அதே மருத்துவமனையில் இறந்த இன்னொரு மருத்துவர் அவருடைய உடலையும் கொண்டு வரும் பொழுது மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அடிப்படையான காரணம்ங்கிறது மக்களின் அறியாமை அப்படின்னு நான் சொல்லலை, அச்ச உணர்வு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அறியாமைங்கிறது எங்கே வந்து அந்த அச்சத்துலேருந்து தான் வரும், பயம் தான் உங்களை வந்து எங்கெங்கேயோ தள்ளிக்கிட்டு போகும், தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய், தெளிவு வந்து உங்களை வந்து துணிவாக இருக்க வைக்கும். ஆனால் இங்கே வந்து அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கொரோனாவோட தன்மை நமக்கு வந்து தெரியல. இதே அரசாங்கங்கள் தானே சொன்னிச்சு, நீங்கள் அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொன்னாங்க. உங்களோட வேலைக்கும் நீங்கள் போக முடியாது, உங்களோட அடிப்படை தேவைகளுக்கு கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்க, மற்ற நேரத்தில் வராதிங்க, கூட்டமாக வராதிங்க, இப்படி பரவும் அப்படி பரவும் அப்படிங்கிற மூலமாக இந்த சமூக ஒழுங்கை நீங்கள் கடைபிடிக்கணும், இடைவெளி விட்டு நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது இது வந்து அதோட மக்களுக்கு ஒரு இது இருக்குது, இந்த நோய் தொற்று வந்துடுமோ அப்படின்னு. இதில் மருத்துவர்களுடைய நிலை பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க தான் ரொம்ப மோசமான ஒரு நிலை. ஏன்னா அவங்க வந்து இதை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறவங்க, அவங்களுக்கும் அந்த தொற்று பரவக்கூடும் அப்படிங்கிறத சைனாலே பார்த்தோம். முதல் பலி வந்து சைனாவில் ஏற்பட்டுச்சு. அதை முத முத இந்த கொரோனான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு உலகத்துக்கு எடுத்து சொன்ன அந்த மருத்துவரே பலியானார். அதன் பிறகு பல மருத்துவர்கள் அதை வூகான் நகரத்தில், அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் ஒரு மருத்துவர் அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, கடைசியாக வந்து தன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் ஜகார்த்தாவில். அங்கே தூரத்தில் தன் மனைவியும் ரெண்டு மகளுங்க பிள்ளைங்களையும் பார்த்துட்டு அப்படியே தூரத்துலேருந்து அவர் போயிடுறாரு, ஐசியூக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பலை, தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கும் பொழுது இங்கே வந்து போதுமான அளவான பாதுகாப்பு கருவிகள், கவசங்கள் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத தொடர்ந்து டாக்டர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, கிடைக்கல போகலன்னு. அரசாங்கம் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுதே தவிர நோய் தொற்று பரவிட்டுருக்கு. மருத்துவ பணியில் இருக்கிறவங்களுக்கு பரவுது, டாக்டர்கள், செவிலியர்கள், மற்ற மருத்துவ பணியாளர்கள் எல்லாருக்கும், தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு பெரிய இதாக இருக்காங்க. அடுத்து காவல்துறையினர், இப்போ ஊரடங்கை வந்து கவனிக்க வேண்டியது காவல்துறை. பல வாகனங்கள் வருது, அதை நிறுத்தி விசாரிக்கணும், யார் என்ன வந்து அவசிய பணிக்கு போகிறதா, அனாவசியமாக போயிட்டுருக்கா, எல்லாத்தையும் கவனிக்கும் பொழுது நெருங்கி தான் அவங்களும் பேசணும். அப்போ அங்கே என்ன தொற்று இருக்கும் அப்படின்னு தெரியாது, அவங்க என்ன முகக்கவசம் போட்டிருக்காங்களா, போடலையா, ஏன் போடலைன்னு விசாரிக்கிறது கூட பக்கத்தில் போய் தான் கேட்கணும்.
அப்புறம் ஏதோ அந்த வண்டியில் எல்லாம் பெயிண்ட்டை தடவுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஏதோ புதுசு வந்துருக்கு. இப்போ ஒரே விஷயம் இந்த ட்ரோனு போயிட்டுருக்கு, ட்ரோனை விட்டு அது வந்து கூட்டத்தை கலைக்கிறோம் அப்படிங்கிறத பாதுகாப்பாக இருக்கலாமே தவிர, ஆனால் பொதுவாக வந்து களத்தில் பணியாற்றுகின்ற எல்லோருக்குமே அந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சோல்ஜர்ஸ் இருக்க முன்கள வீரர்களாக இருக்கக்கூடிய களத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ஆபத்து இருக்குது. அப்படி வந்து நோய் தொற்றுக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்களுக்கு அந்த தொற்று வந்து அவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கான முழு பாதுகாப்பை தர வேண்டியது அரசாங்கம். முதல்லையே அதாவது வருமுன் காக்கின்ற நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் இப்படி வரும் பொழுது, ஏன்னா மக்கள்கிட்ட இந்த இது அச்ச உணர்வு இருக்குது. முதல் நிகழ்வில் என்ன நடந்ததுன்னா, அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பயந்தாங்க. எங்களுக்கான பாதை நீங்கள் எல்லாம் வந்து மருத்துவமனையில் வர வந்து ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வரீங்க, ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வர நீங்கள் எல்லா கவசங்களும் போட்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் அந்த கையாளக்கூடிய நாங்கள் அந்த உடலை கையாளக்கூடிய எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ நீங்கள் தானே அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது தனியார் மருத்துவமனை அப்படிங்கிறனால அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, அதை கணக்கிலேயே முதல்ல கொண்டு வரலை, அது எங்கள் கணக்கில் சேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வேறு அந்த முதலில் இறந்த மருத்துவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அவர் இந்த இங்கே இறந்தாலும் எங்கள் கணக்கில் சேர்க்க மாட்டோன்னு இந்த இவங்களுடைய புள்ளி விவரங்கள் தான் இருந்ததே தவிர பாதுகாப்பு அம்சங்கள்ங்கிறது இல்லை. நாங்கள் ஏற்கனவே வழிகாட்டு முறைகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னா வழிகாட்டு முறைகளை பின்பற்றணும்ல. அப்போ ஒரு மருத்துவர் அங்கே இறந்துருக்காருன்னா அது அரசுக்கு அவங்க முறைப்படி தெரிவித்தாங்களா? அதை வந்து அந்த தனியார் மருத்துவமனை தெரிவித்து அதை எப்படி அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க வழிகாட்டினாங்களா? அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சா? அப்போ அந்த பயம் வரும் பொழுது அது மக்கள்கிட்டையும் பரவுது. இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்துடுது, காலையில் திறந்தால் கொரோனா பற்றி டாக்டர்களுக்கே தெரியாத விஞ்ஞானிகளுக்கே தெரியாத ஆயிரம் விஷயங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாது. அவங்களுக்கு வசதியாக இருக்கிறத நம்புகிறாங்க, வசதியாக இல்லாத விட்டுடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த அச்ச உணர்வு தான் அறியாமைக்கு காரணமாக இருக்குது. இப்போ அந்த அச்ச உணர்வு தான் அங்கங்கே வந்துடுது. இது எங்கேயாவது இந்த உடலை எரிச்சாலோ புதைச்சாலோ அது இங்கே பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு இதில். இன்னொன்று வந்து என்னென்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே எத்தனை உடல்கள் இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மொத்தமாக நம்ம இடத்த பயன்படுத்திக்கிறாங்களோ இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய சிக்கல் இருக்குது. அரசாங்கம் வந்து இந்த அச்சத்தை போக்க வேண்டிய பணி அரசாங்கத்துக்கு இருக்குது. அது அலட்சியமாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஆபத்துகள் இருக்கும். இதை வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஒரு மருத்துவருடைய உடலை கொண்டு வரும் பொழுது, இவங்களுக்காக பாடுபட்டு இறந்து போன ஒரு மருத்துவர் உடலை கொண்டு வரும் பொழுது அந்த வண்டியை போய் அடிக்கிறாங்க, அதை தாக்குறாங்க, அங்கே இருக்கிற சக மருத்துவர்களை அடித்து விரட்டி நாங்கள் அந்த உடலை போட்டுட்டு போயிட்டோம் அப்படியே போட்டுட்டு போனோன்னு அவர் மருத்துவர் சொன்னார்ல, கண்ணீரோடு சொன்னார்ல. அதெல்லாம் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு டெத்து அப்படி இருக்குன்னா, ஒரு இறப்பு ஏற்பட்டுருச்சுன்னா, அந்த நேரத்தில் வந்து அந்த உடலை நாம் எப்படி, அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னா கூட அந்த உடலை வந்து கொண்டு போய் இது பண்ணுற வரைக்கும் எவ்வளவு அதை வந்து கவனிக்கிறோம், எப்படி அலங்காரம் பண்ணுறோம், அது கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு பூக்கள் வந்து நாம் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறோம், அது எவ்வளவுக்கு சிறப்பு கொடுக்குறோம். அதை வந்து அப்படி இருக்கிற கூடத்தில் இவங்களுக்காக பாடுபட்டவர் ஒருத்தர் இந்த நிலமையில் இருக்காருன்னா அவங்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டியது முதல்ல அரசாங்கம். அதன் பிறகு வந்து அதுக்கு வந்து மக்களுக்கு அதை புரிய வைக்கணும். மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மொத்த கூட்டமாக சேரும் பொழுது தனி மனிதனுடைய உணர்வுகளை தாண்டி அந்த கூட்டத்தோட உணர்வு வந்து அவனை ஆக்கிரமிச்சுக்கும். அப்போ அந்த பயம் எல்லாமே ஒரே மாதிரி பயமாக இருக்குன்னு வச்சிங்கன்னா அது மொத்த பயமாக அது திரண்டுறது. அந்த மொத்த பயம் என்ன பண்ணுறதுன்னா வன்முறைக்கு கொண்டு போய் விட்டுறது. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இவங்க தொடக்கத்திலேயே இதுக்கு வந்து பாதுகாப்பை போட்டு, இன்னும் சொல்லப்போனால் அரசு மரியாதையுடன் எப்படி வந்து ஒரு தியாகி அல்லது நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அரசு மரியாதை செலுத்தப்படுகிறதோ இறுதி காரியத்தில் அந்த மாதிரி இதை பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு இராணுவ வீரர் இறந்தாருன்னா அவர் உடல் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா சம்மந்தப்பட்ட பகுதியில் இருக்கிற அமைச்சர் உட்பட எல்லாரும் போய் அதை இது பண்ணுறது வந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாரும் போகிறாங்க. அந்த நிலையை இங்கே கொண்டு வந்திருக்கணும். அதை வந்து தவற விட்டுட்டாங்க இங்கே அப்படிங்கிறதும். இப்போ தான் முதலமைச்சர் அதுக்கு வந்து நீங்கள் அச்சப்பட வேணாம், நீங்கள் செத்தாலும் அச்சப்பட வேணாங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து இப்போ தான் அரசுக்கிட்டேருந்து வந்திருக்குது. ஆனால் இதில் என்னென்னா அச்சப்படுறதே இல்லை, அவர்களுக்கான பாதுகாப்பு தான் முக்கியம். உயிர் போகக்கூடாது, ஒரு உயிர் கூட போகாத அளவுக்கு அவங்கள காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு மக்களிடமும் வர வேண்டும், அதுதான் முக்கியம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து ஆண்டாளர் கல்லூரியை புதைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த அறிவிப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதை பற்றி என்ன, பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்க நேரத்தில் என்னப்பா எல்லாருமே கேட்போம், ஒரு துக்கத்துக்கு போனாங்கன்னா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க நம்மள்ட்ட ஒன்று உடனே வேலையை சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவங்க வந்து நான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அது ஒரு பலம், ஒரு மன ரீதியான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். சரி இதை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறது
அந்த வகையில் வந்து அவருடைய ஆண்டாளரகர் கல்லூரி வந்து அது வங்கியோட இதில் அடமானத்தில் அது பல சிக்கல்களில் இருக்குது அப்படிங்க சொல்லலாம். அதை வழங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சட்ட ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தரேன் அப்படின்னு ஒரு சொன்னது ஒரு அரசியல் தலைவர் அப்படி சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய கவனத்தை ஈர்ப்பதும் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதும் வழக்கம்தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்படி ஒன்று நடக்கும் பொழுது நீங்கள் அந்த உடலை வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க அவ்வளோ தூரம் அங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு அதுக்கே அரசு அனுமதியெலாம் நிறையா வேணும். இப்போ நீங்கள் சாதாரண ஒரு பக்கத்தில் இருக்கிற மயானத்துக்கு கொண்டு போகும்பொழுதே இவ்வளோ மக்களும் இவங்களும் திரண்டு வரும்பொழுது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பெருங்களத்தூரை தாண்டி தான் நீங்கள் மாமண்டூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளரகர் கல்லூரிக்கு கொண்டு போகணும். அப்போ வந்து பெருங்களத்தூர் செக் போஸ்ட் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அங்கே வந்து நீங்கள் தாண்டுறது அப்படிங்கிறலாம் ப்ராக்டிக்கலாக முடியாது. ஆனால் இது வந்து அவர் அதே மாதிரி அவருடைய கல்லூரியில் அதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது இப்போதைக்கு இருக்கிற சூழலில் அது முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் உள்ளது. இருந்தாலும் ஒரு அந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு வேறு மாதிரியான எதிர்ப்பு உணர்வு பரவுகிற நேரத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொல்லும் பொழுது அது வந்து நியாயமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு தூண்டுகோலாக அமைய வேண்டும். அதுதான் இங்கே முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் அவருடைய அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை இருக்கலாம், ஒரு ஆறுதல் தருகின்ற வார்த்தையாக தான் அதை நான் பார்க்குறேன். ரம்மி விளையாடி ஜங்லி ரம்மி.com-இல் பணத்தை வெல்லலாம். சீனாவுக்கு கடிவாளம், இந்திய பொருளாதாரம் மீளுமா? கரோனா பர்ச்சேஸ் மெகா சுருட்டல், கூடுதல் விலை மர்மம், பலியான டாக்டர் அடக்கம் செய்ய எதிர்ப்பு, மக்களின் அறியாமையா அரசின் அலட்சியமா? டிசம்பரில் சட்டசபை தேர்தல், அமித்ஷாவுடன் இபிஎஸ் ஆலோசனை. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் .in-இல் இலவசமாக படித்திருங்கள்.